தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் இந்த ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே வந்து நீட்டுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 2 நாட்கள் கழித்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன்படி நமக்கு நீட்டுடைய ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறது 7 செப்டம்பர் வருது. ஸோ 2 நாட்கள் கழித்துன்னு சொன்ன மாதிரி நமக்கு 10 செப்டம்பர்லேருந்து அந்த டிஎன்ஏயுடைய, அதாவது தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங்கோடைய கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குரிய ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10 செப்டம்பர் 10 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் 10 ஜென்ரல், இப்போ நான் சொல்லிட்டு இருக்குது எல்லாமே ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் ஷெடியூலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இது 4 ரவுண்டாக நடக்குது. 4 ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 200வது ரேங்க்லேருந்து 184.505 அதுக்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். அவங்களோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1வது ரேங்க்லேருந்து 14524 ரேங்க்குள்ளே இருக்கணும். ஸோ 14500 பேர் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்துடுறாங்க. அது டேட்டு வந்து 10 செப்டம்பர் 10, அதுலேருந்து செப்டம்பர் 12 2 நாட்கள் உண்டு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. உங்களை டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகிறது 13 ரிலீஸ் ஆகுது. அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14 அந்த 2 நாள், 13 ரிலீஸ் ஆச்சுன்னா 14 நீங்கள் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க, ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இஷ்யூ கிடையாது. நீங்கள் டிக்ளைன் சொல்லி அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்போடுக்கு விரும்புகிறீங்கன்னு அர்த்தம். அப்படி அப்போடு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு டீட்டெயிலாக 15 அதை நீங்கள் கொடுக்கணும். ஸோ 15 கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்போடு யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்க டிஎஃப்சி சென்டருக்கு நேரில் போய் பணம் கட்டணும். அது வந்து 22 15 22 நேரில் போய் பணம் கட்டி அப்போடு வேணுன்றவங்க கேட்டுக்கலாம். ஸோ அதற்குரிய உங்களுக்கு ஷெடியூல், அதாவது அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 25 ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு, ரைட்டுங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 1வது ரேங்க்லேருந்து 14524 இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு. இது செப்டம்பர் 10 நடக்குது. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு 10 12 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப நான் சொல்கிறேன். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஓகே 13 அலாட்மெண்ட் வருது, 13 14 நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்தணும், அது முக்கியம். ஸோ அப்போடு விரும்புகிறவங்க தான் வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போய்ட்டு பணம் கட்டணும். நீங்கள் அப்போடு டிக்ளைன் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அப்போடு விரும்புகிறீங்கன்னு அர்த்தமாயிடுது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போய்ட்டு நீங்கள் பணம் கட்டுற மாதிரி வரும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதே டீட்டெயில் தான் எல்லா ரவுண்டுக்குமே கொடுக்குறாங்க. டேட்டு தான் உங்களுக்கு மாறுது. ஸோ ரவுண்ட் 1 முடிஞ்சது. ரவுண்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 184.500 அதுலேருந்து 163 அந்த ரேங்க்குள்ள, அந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கிறவங்க ரேங்க் வந்து 14524 45577 இருக்கிறவங்க கலந்துக்கலாம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது கவுன்சிலிங் 25 செப்டம்பர் மாதத்துலேருந்து 27 வரைக்கும், 25 to 27 செப்டம்பர். இந்த 2 நாட்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகிறது 28 ரிலீஸ் ஆகிடும். அந்த 28 29 கன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் 30 நீங்கள் அந்த அப்போடு விரும்புகிறவங்க வந்து அந்த டீட்டெயிலை நீங்கள் கொடுத்துடலாம். கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அப்போடு வந்து நீங்கள் வேணும்னா வேணும், டிக்ளைனா டிக்ளைன் கொடுத்துருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதுக்கப்புறம். ஸோ அதே போல் வந்து ரவுண்ட் 3 இது வந்து பார்த்திங்கன்னா 162.995 130 to 130.250 அந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கிறவங்க வந்து ரேங்க் 45578 94620 இருக்கணும். இவங்களுக்கு கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் 13 15 செப்டம்பர் அக்டோபருக்கு வந்துடுது. ஸோ 2 ரவுண்டு மட்டும் செப்டம்பர்லேயும், உங்களுக்கு வந்து மீதி 2 ரவுண்டு 3வது ரவுண்டு 4வது ரவுண்டுமே வந்து அக்டோபருக்கு வந்துடுது. 3rd round வந்து அக்டோபர் 13 15 2 நாள். ஸோ 3 நாட்கள் வந்துடுது இந்த டைம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அதிகம் அப்படின்றதுனால. 2வது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 16 ரிலீஸ் ஆகுது. ரவுண்ட் 4 பொறுத்த வரைக்கும் 130.75 அந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கிறவங்க ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 94621 156278 அதுக்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம். இவங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 29 அக்டோபர்லேருந்து 31 அக்டோபருக்குள்ளே சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து நவம்பர் 1 வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து 2வது தேதிக்குள்ளே நீங்கள் கன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் அப்போடு போகிறவங்க 3வது தேதியிலேருந்து 10வது தேதிக்குள்ளே நீங்கள் அவங்க அப்போட டிக்ளைனாக என்ன ஏதுன்னு சொல்லி அக்செப்டாக இல்லைன்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துட்டு டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு பணம் கட்ட வேண்டிய தேதி 10வது தேதிக்குள்ளே நவம்பர். ஸோ இது வந்து அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. இதே டீட்டெயில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க கவுன்சிலிங் ஷெடியூல். ஆஸ் பர் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். இல்லைனா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.